இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், சென்னை உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இரவில் பெய்து வரும் மழை பெரும் ஆறுதலை அளித்துள்ளது. அதிலும் கடந்த இரண்டு நாட்களாக வெளுத்து வாங்கிவிட்டது மழை. மொத்த சென்னையும் காதலனை காணாத காதலியைப் போல காய்ந்து போய் கிடக்கிறது. இப்படிப்பட்ட சென்னைக்கு கடந்த சில நாட்களாக வந்து வந்து போகும் மழை பெரும் பரவசத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் மண் நனைத்த அளவுக்கு தான் மழை பெய்தது. ஆனால் இப்போது மண்ணுக்குள் ஊடுருவி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் அளவுக்கு மழை நன்றாக பெய்து வருகிறது. இது மக்களை மட்டுமல்லாமல் சென்னை மண்ணையும் பெரும் உற்சாகப்படுத்தியுள்ளது. மேலும் நேற்று இரவு கூட தொடர்ந்து மூன்றாவது நாளாக பெய்த இந்த மழையால் மக்கள் பெரும் உற்சாகமாகிவிட்டனர். இரவெல்லாம் நகரின் அனைத்து பகுதிகளிலும் நல்ல மழை பெய்தது. பெரும் மேகம் கூட்டங்களுடன் இடியும் மின்னலுமாய் கொட்டிய மழையால் மக்கள் இரவிலும் கூட தூக்கத்தை மறந்து உற்சாகமாக அதை அனுபவித்தனர். இது குறித்து தமிழ்நாடு வெதர்மேனும் ஒரு போஸ்டர் போட்டுள்ளார். அதில் எங்கு பார்த்தாலும் சிவப்பு தக்காளி மேக கூட்டங்கள் செம செம சும்மா தெறிக்க போகுது. மூன்றாவது நாளாக சென்னையில் நல்ல மழை. நிச்சயம் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். மழைநீர் வடிகால்களை சரியா வச்சுக்கோங்க, வர்ற மழையை விடாதீங்க என்று உற்சாகமாக போட்டுள்ளார். உண்மையில் நேற்று மட்டுமல்ல, இன்றும் கூட சும்மா ஊட்டி கொடைக்கானலை எடுத்து மிக்ஸ் செய்து மிக்சியில் சுவிட்சர்லாந்தையும் கொஞ்சம் போட்டு அடிச்சு கலக்கி எடுத்தா எப்படி குளிருமோ அப்படி ஒரு சில் கிளைமேட் உள்ளது சென்னை. இந்த மழை தொடர வேண்டும். இந்த மழையில் அடைத்து கிடக்கும் அத்தனை புழுக்களும் அடித்து கொண்டு ஓடி மனசையும் மண்ணையும் நினைத்து குளிர வைத்து இணைத்து விட்டு போக வேண்டும் இந்த மழை என்று ட்விட்டர் பதிவிட்டுள்ளார். தற்போது அவர் பதிவிட்டுள்ள இந்த ட்விட்டர் பதிவு தான் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகி வைரலாக பரவிட்டிருக்கு. மேலும் இந்த தொடர் கனமழையால் சென்னை மக்களிடையே இருந்த தண்ணீர் தட்டுப்பாடு பிரச்சனை கூட சிறிது சிறிதாக குறைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதே போல புதிய புதிய வானிலை தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.